அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நண்பர்களே, இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்பேற்பட்ட நபரையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அந்த முறை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா நிச்சயமாக நீங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த முறையை பயன்படுத்தி வெற்றி பெறலாம். இந்த முறையை பயன்படுத்தி தான் நிறைய பேர் ரெண்டு பேரை வசியம் செஞ்சு தராங்க. பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. ஏன் லட்ச ரூபாய் வாங்குறவங்க கூட இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வசிய முறையை நாங்கள் இலவசமாக இந்த சேனலில் உங்களுக்காக பதிவு செய்திருக்கிறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. ஆண்களும் பயன்படுத்தலாம், பெண்களும் பயன்படுத்தலாம். இதை வந்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமைகளில் பண்ணலாம், புதன்கிழமை கூட பண்ணலாம், ஒன்றும் தவிர கிடையாது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாத்திரம் பண்ண வேண்டாம். உங்களை விட்டு பிரிந்து போன நபர் பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக நீங்கள் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு வசிய கட்டில் அவங்க மாட்டிக்கிட்டு உங்களை வெறுத்து ஒதுக்கி யார் வசியம் கட்டு போட்டிருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருக்காங்கனாக்கா, சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தங்களுடைய மனைவிமார்களோ அல்லது கணவன்மார்களோ அவர்களுடைய சொந்தக்காரங்க வசிய கட்டு போட்டு பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்களில் உங்கள்கிட்ட திரும்ப வரவழைக்கிற ஒரு முறை, புதுசாக காதலிக்கிறவங்க தான் காதலிக்கும் பெண்ணை தண்ணீரம் வரவழைக்கும் முறை, காதலிச்சுட்டு இருக்கும்போதே பிரிஞ்சுட்டு போன நபரை வரவழைக்கும் முறை, காதலிச்சுட்டு கைவிட்டுட்டு வேறொரு பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்ய போகிறாங்க அப்படிங்கனாக்கா அவங்கள உங்கள்கிட்ட திரும்ப வரவழைக்கும் ஒரு முறை, இப்படி பல பேரை வசியம் பண்ணக்கூடிய ஒரு முறை. இப்போ உங்களுக்கு கம்பெனியில் எம்டி சரியில்லை, உங்கள் வேலை உங்களை விட்டு போக போகுது அப்படிங்கிற நிலைமையில் இருந்ததாக இந்த முறையை பயன்படுத்துங்க. எம்டியோட பேரை பயன்படுத்தி நிச்சயமாக அவங்க உங்களை வேலை விட்டு எடுக்க மாட்டாங்க. நண்பர்களை வசியம் பண்ணலாம், உறவினர்களை வசியம் பண்ணலாம். இப்படி பலதரப்பட்ட நிச்சய வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையானது ஒரே ஒரு கிளாஸ் தண்ணீர். எப்போ எந்த நாள் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன், டைமிங் எதுவும் கிடையாது, எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம். ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் விரும்பும் நபர், ஆசைப்படும் நபர் அல்லது நீங்கள் வசியம் செய்ய நினைக்கும் நபருடைய ஃபோட்டோ இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபோட்டோவை எதிர்க்க வச்சுட்டு இதை பண்ணணும். ஃபோட்டோ இல்லை, இப்போ மொபைல் ஃபோனில் தான் ஃபோட்டோ இருக்குனாக்கா மொபைல் ஃபோனில் ஃபோட்டோவை ஆன் பண்ணி உங்கள் எதிர்க்க வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸை வைங்க. கத்தியை எடுத்துக்கோங்க. கத்தியை எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இதை தான். சின்ன வேலை ஆனால் நல்ல பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை. இந்த கத்தியை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் நீ விரும்பும் நபருடைய பேரை ஏழு வாட்டி சொல்லி ஏழு வாட்டி அந்த கிளாஸில் ஊற்றிருக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாஸை சுற்றணும். அப்படியே மேலோட்டமாக சுற்றுங்க, ஏழு முறை சுற்றுங்க. சுற்றி முடித்தப்புறம் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணணும். இந்த மந்திரம் வந்து ஏழு வாட்டியோ, இருபத்தோரு வாட்டியோ, ஐம்பத்தோரு வாட்டியோ கூட ஜபம் பண்ணலாம். அது உங்களுடைய சௌகரியம். உங்களுக்கு நேரம் இருக்குனாக்கா ஐம்பத்தோரு முறை கூட ஜபம் பண்ணலாம். இல்லை டைம் இல்லைனாக்கா ஏழு முறை, இருபத்தோரு முறை கூட பண்ணலாம். ஒரே ஒரு தடவை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். கத்தியை நீங்கள் எப்பவும் போல் உங்கள் வீட்டில் இருக்கிற கத்தியை தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதை மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தண்ணியை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். பட் இதற்கு உண்டான மந்திரத்தை இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். இதை நீங்கள் இந்த மந்திரத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு வாட்டி மந்திரம் சொல்லி கிளாஸை ஒரு வாட்டி சுற்றி அந்த கத்தியை மந்திரம் சொல்லி கத்தியை வலது கையில் பிடிச்சிக்கோங்க. கிளாஸு கீழே இருக்கட்டும், வெறும் தலை தரையில் வைக்காதீங்க. ஏதாவது பேப்பரோ இல்லை பழகியோ வச்சு அது மேலே வைங்க. இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி சொல்லி அந்த கிளாஸை கத்தியால் ஒரு சுற்றி சுற்றி கத்தி அந்த கிளாஸ் கொடுக்குற தண்ணியுள்ள முக்கி மறுபடியும் எடுத்துருங்க. மறுபடியும் மந்திரம் சொல்லுங்கள், ஒரு வாட்டி சுற்றுங்க, அந்த கிளாஸ்குள்ளே தண்ணியில் இருக்கிற கிளாஸ்குள்ள கத்தியை முக்கி வெளியே எடுத்துருங்க. இப்படி ஏழு வாட்டி, இருபத்தோரு வாட்டி, ஐம்பத்தோரு வாட்டி கூட பண்ணலாம். இப்படி பண்ணி எதிர்க்க ஃபோட்டோ இருக்கணும் உங்களுக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மொபைலாக இருந்தால் மொபைலில் ஆன்லேயே இருக்கும் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சப்போ கத்தியை நீங்கள் கழுவி யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி பாதுகாப்பாக வைங்க. முடிஞ்சால் அன்றைக்கே ஏதாவது ஒரு முள் செடியோ அல்லது முள் செடி, ரோஜா செடி இல்லைனாக்கா வேலி காத்தான் மரம் செடி செடியெல்லாம் இருக்கும், அந்த செடிக்கு கீழே நீங்கள் ஊற்றிடணும். ரோஜா செடியாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க முள் செடி எங்கே இருக்குன்னு. ஏதாவது ஒரு முள் செடிக்கு கீழே நீங்கள் இந்த தண்ணியை ஊற்றணும். மந்திரத்தை பார்க்கலாம். மம் வசம் குரு குரு,
வம் வசம் குரு குரு சாந்தம் பவம் ஸ்வாகா. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி இந்த முறையை பயன்படுத்திங்கனாக்கா எப்பேற்பட்ட கோபத்தில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வெறுப்பில் இருந்தாலும் சரி, அதெல்லாம் அவங்கள விட்டு விளக்க வச்சிடும். இந்த முறை விளக்க வச்சு உங்கள்கிட்ட வந்து சேர்த்துரும். ரொம்ப அருமையான பவர்ஃபுல்லான ஒரு வரிசை முறை, உங்களை இஷ்டப்படி நடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை. ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எளிமையான முறை, இதனால் செலவு எதுவும் கிடையாது. நல்ல பலன் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பது நிச்சயம். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.